இன்றைக்கு நாம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 12 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு முன்னதாக எருசலேமில் நிகழும் ஒரு சம்பவமாகும். பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் எருசலேமுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அப்பொழுது எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். குதிரைகளுக்கெல்லாம் குருட்டாட்டத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணுவேன். எருசலேமின் குடிகளும் யூதாவின் தலைவர்களும் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோசியா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோவுடன் மெகிதோன் பள்ளத்தாக்கில் யுத்தம் செய்த போது கொடிய காயமடைந்து மரித்து போனான். அந்நாளில் மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சீமேயி குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள். லூக்கா 3:29-31 வரை ஒப்பிட்டு பார்க்கவும். இவ்வாறு மேலே குறிப்பிடப்படும் குடும்பத்தார் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த யூதர்கள் மேசியாவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தார்களோ அதே யூதர்கள் தங்கள் தவறை உணர்ந்து புலம்பி அழுது மேசியாவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்கள் கழுவப்பட அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருப்பதை இந்த அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. இத்துடன் சகரியா 12 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர்தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.